கேவலமா இருக்கீங்க. என்னென்ன அழகா இருக்குன்னு உங்களுக்கே தெரியுங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, bury them with your smile. Always be happy. இப்போ மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க, லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோ 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா, நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோஸை ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை மாஸ்க்னு இருக்கும் எனேபிள் பண்ணிட்டு கீழே ஃபெதர் இருக்கும். ஸோ ஃபெதரை வந்து ஒரு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒரு 25 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு ஃபோட்டோவை இந்த மாதிரி லைட்டாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு டிக்கைக்கான கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை அகைன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இப்போ மேலே போய் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் வந்து ஓவர்லே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஓவர்லே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ அந்த ஃபோட்டோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டிவி ஃப்ரேம் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை ரைட் சைடு சிசர் ஆப்ஷன் பக்கம் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஸோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணாமல் இருக்கவே இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிராப் பண்ணிவிட்டு டிக்கைக்கான கொடுத்துக்கோங்க. எகைன் அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் வேர்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ அந்த டிவி ஃப்ரேமில் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸாக வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனே கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேமில் தெரிகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ டிக்கைக்கான கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோஸ்க்கும் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எகைன் வந்து 2 frames பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் அதே மாதிரி தான், சேம் அதே மாதிரி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து கிராப்பிங் ஆப்ஷனை போயிட்டு கிராப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு கிராப் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் வேர்டு. இப்போது கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான், கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேமில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க அந்த 1 pic அதே மாதிரி சேம் ப்ரொசீஜரில் அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்இன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே ஆட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபுல் சைஸ் இருக்க எனி ஏதோ ஒரு பிக்கை வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்கிற பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோஸ் வந்து நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல சைடில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோஸ்க்கும் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனே எவ்வளோ தேவையோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக்கைக்கான கொடுத்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இதுவரை நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட வீடியோ வந்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் ஷேடோ பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஷேடோ பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல கீழே இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி கார்னர் கீழே வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அந்த பிக்கோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்னோ எஃபெக்ட் வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போது லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். சாங்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாங்கையும் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி ஏ டு ஜெட் எல்லா ஸ்டெப்ஸுமே பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக இருக்கட்டும், கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒன் ஃபோட்டோ வந்து ராஷ்மிக்காவது, இன்னொரு ஃபோட்டோ வந்து தளபதி ஆட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸை வந்து எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிக்கலாம். டிவி ஃப்ரேமாக இருக்கட்டும், பேக்ரவுண்டில் இருக்க இமேஜ் ஆகட்டும், ஃபுல் சைஸ் ஆகட்டும். ஸோ நீங்கள் எந்த பிக்கு வேணாலும் நீங்கள் வந்து அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறது எப்படி எரேஸ் பண்ண தெரியலனா வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம லவ்லியாக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ அந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்இண்டர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.